welcome to this week's edition of For His Glory. அவருடைய மகிமைக்காக நிகழ்ச்சியின் இந்த வார பதிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். I trust that last week your heart was stirred and you began to cry out for God in this hour for a deeper understanding, a greater measure of revelation than you've ever walked in before. மெய்யாகவே கடந்த வார நிகழ்ச்சியானது உங்களுடைய இருதயத்தை அனல் மூட்டி எழுப்பி இந்த கடைசி நாட்களில் பெரிதான வெளிப்பாடுகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு வாஞ்சி விருப்பம் எழும்பியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். We are in exciting times and something is dramatically shifting not only in the natural realm but specifically in the realm of the spirit. பரவசமூட்டும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்கள் நம் பூமிக்குரிய நிலையிலே மாறுவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலங்களிலும் பெரிதான மாற்றங்களை நாம் சந்திக்க உள்ளோம். As of the last Rosh Hashanah in September of 2018, we have transitioned into a brand new season. கடந்த 2018 ரோஷ் அஷானா நாளிலிருந்து நாம் ஒரு புதிய பருவ காலத்திற்குள்ளாக மாற்றமடைந்து பிரவேசித்திருக்கிறோம். All year in 2018 we have been transitioning and shifting into a new season and this season is going to be explosive and transformative for you and for the rest of the body of Christ. 2018 ஆண்டிலிருந்து பற்பல பரிணாமங்களுக்குள்ளே நாம் விசேஷமாய் நம்முடைய திருச்சபை ஆனது ஒரு மாற்றங்களுக்கு நேராக கடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. Now as I said last week I want to continue on with the second night of visitation on Rosh Hashanah of 2018. கடந்த வாரம் நான் சொன்னது போல இந்த 2018 ரோஷ் அஷனாவிலே இரண்டாவது ரா தரிசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே விரும்புகிறேன். Again on this second night as I was in my office praying and worshiping the Lord I had an unusual encounter. நான் சொன்னது போல இரண்டாவது இரவிலே என்னுடைய அலுவலகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த தேவ சந்திப்பு அன்றைக்கு எனக்கு உண்டானது. I was caught away into the spirit and I saw vast multitudes of saints as well as the angelic host standing in the heavens looking down upon the earth. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவிலே எடுத்துக் கொள்ளப்பட்டவனாய் பரலோகத்திலே பரிசுத்தவான்களுடைய அநேக திரள் சூடவும் தேவ தூதர்களுடைய புடை சூடவும் அவர்களுக்கு நடுவிலே அவர்கள் என்னை நோக்கி கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்த ஒரு தரிசனத்திலே காணப்பட்டேன். It was a number that's beyond finding out. I mean, there were, to say billions is insignificant to what I was witnessing. நான் பார்த்த அந்த பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கையை என்னால் சொல்ல முடியாது. அது கோடி அல்லது கோடானு கோடி என்றாலும் மிகை ஆகாது. அவ்வளவு திரளான கூட்டத்திற்கு முன்பாக நான் நின்று கொண்டிருந்தேன். And they were all looking at the earth and there was a great expectation and anticipation and I knew in my heart they were awaiting a command from heaven. அவர்கள் எல்லோரும் பெரிதான ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் என்னுடைய ஆவியிலே உணர்ந்தேன், பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று. In front of this vast host stood Jesus, and Jesus himself was looking with great intent, great anticipation upon the earth. இந்த திரள் கூட்டத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நின்று கொண்டிருந்தார். அவருடைய பார்வையும் அவருடைய கண்ணோக்கமும் ஒரு பெரிதான எதிர்பார்ப்பும் ஆர்வமும் கொண்டதாய் இருந்தது. There was also something there that at first made no sense but makes perfect sense, something I had encountered before in many of my encounters with heaven. இந்த தேவ சந்திப்பில் நான் இன்னொரு காரியத்தையும் கவனித்தேன். அது ஆரம்பத்திலே பொருளற்றதாய் தோன்றினாலும் ஒரு பெரிய பொருளை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காரியம். And because I've had an experience with this type of manifestation before over the course of my life, it has a special meaning and significance to me which incorporates into the whole of this visitation. என்னுடைய வாழ்நாட்களில் இப்படிப்பட்ட சந்திப்புகள் நிகழும்போது இந்த விதமான தரிசனங்களையும் அனுபவங்களையும் எனக்கு நேரிட்டதினால் இது ஒரு விசேஷித்த ஒரு பொருளை விசேஷித்த காரியத்தை எனக்கு உணர்த்தக்கூடியதாக அமைந்தது. There was a chariot of fire that stood there, it was empty, and a horse, a being that looks like a horse. I say being because there's cognizance, there's awareness and intelligence, there's life. அங்கே ஒரு அக்கினி ரதம் காணப்பட்டது. அதன் மேல் ஒரு குதிரை போன்ற ஒரு பிறவி. அது ஏன் பிறவி, குதிரை போன்ற பிறவி என்று சொல்லுகிறேன், ஆனால் அதற்கு புத்தி கூர்மை இருந்தது. அது எல்லா காரியங்களும் புரிந்து கொண்டதாயிருந்தது. அது குதிரைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிருகமாய் அங்கே நின்று கொண்டிருந்தது.
The moment I saw this being, this horse, I had an instant spark of recognition, and I recognized an old friend I hadn't seen in a short period of time or a long period of time based upon God's timetable. அந்த குதிரையை அல்லது குதிரை போன்ற பிறவியை கண்டதுமே எனக்கு உடனடியாக என்னுடைய வாழ்நாட்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பல நாட்களுக்கு முன்பாக சந்தித்த ஒரு நபரை குறித்து தான நினைவு எனக்கு சட்டென்று வந்தது. Many years ago I met this being, this horse, when he came into a meeting I was holding with a chariot of fire. The first time I saw him I was totally undone. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த குதிரை போன்றதொரு பிறவியானவர் அந்த கூட்டத்திலே எனக்கு தேவ தரிசனமாக தோன்றினார். நான் முதல் முறையில் பார்த்ததுமே அதிர்ந்து போனேன். I gained much spiritual insight and revelation through this encounter at that time with that being that looked like a horse. And over the subsequent years, I've had many encounters with great release of revelation. அப்பொழுது நான் அந்த பிரிவை சந்தித்த பொழுது எனக்கு ஆவிக்குறி ஆழமான வெளிப்பாடுகள் தோன்றின. எப்பொழுதெல்லாம் இந்த சந்திப்புகள் நேரிடுகிறதோ இன்னும் ஆழமான வெளிப்பாடுகளை தேவன் எனக்கு தந்து கொண்டே வந்தார். There are always those that are going to argue and say, why do you need encounters? Why do these things happen when God's given us His Word? கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தேவ சந்திப்புகள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு ஏன் தேவை என்று தர்க்கங்கள் ஏற்படுவது இயல்புதான். Well, that's a fair question, and yet at the same time, it's a shallow question. And let me explain why. அது உண்மையாகவே நியாயமான கேள்விதான். அதே சமயத்திலே ஆழமில்லாத ஒரு கேள்வியாகவும் அது இருக்கிறது. ஏன் என்று சொல்லுகிறேன். God's voice is so vast, so pregnant with insight and revelation that we have no concept fully on how God wants to communicate to us. கர்த்தருடைய வார்த்தையானது அகண்டு விரிந்தது ஆழமான ஒன்றாய் இருக்கிறது. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட பரிணாமங்களிலெல்லாம் வெளிப்படும் என்கின்ற ஒரு பூரணமான அறிவு இன்னும் இல்லை. One third of our Bible came through people, men and women, throughout the generations who had dreams and visions from God. நம்முடைய வேதத்தில் மூன்றில் ஒரு பங்கு எழுதினவர்கள் தேவனிடத்தில் இருந்து கண்ட தரிசனங்கள் அல்லது தேவன் அவர்களுக்கு தந்த சொப்பனங்களின் அடிப்படையிலே எழுதின புத்தகங்கள் என்பதை நாம் மறக்கலாகாது. And so their encounters with God through dreams and visions were written down and became the basis of one third of what we call scripture today. இன்றைக்கும் நாம் வேத வசனம் அல்லது பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறதில் மூன்றில் ஒரு பகுதியானது அவர்கள் பெற்றுக்கொண்ட தரிசனங்கள் சொப்பனங்களினுடைய எழுத்து வடிவமாக இருக்கிறது. Now I'm not saying that our dreams, our visions and encounters are scripture, are scripture and are going to be in the canon of scripture. Not at all. What I'm saying is that's God's voice speaking to us. அப்படியானால் நாம் காண்கின்ற தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாமே வேத வாக்கியங்கள் ஆகும் என்று சொல்லுகிறேனா? இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதுவும் தேவன் வெளிப்படுத்துகின்ற ஒரு முறை அல்லது தேவனுடைய சத்தத்தின் ஒரு பரிணாமமாய் இருக்கிறது. So why would the Lord need to give us visions and dreams and encounters? Because he wants to. ஏன் கர்த்தர் நமக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் இப்படிப்பட்ட விசேஷித்த சந்திப்புகளையும் தருகிறார்? அவர் தர விரும்புகிறார், அவ்வளவுதான். But we always take those encounters back to scripture so we have a firm foundation on which to build. ஆனாலும் அப்படிப்பட்ட தரிசனங்கள் சந்திப்புகள் எல்லாம் வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு ஒரு உறுதியான அடித்தளம் இருக்க வேண்டும். And so when I saw this horse, this being that has become a friend over the years, I walked up and I hugged him. நான் இந்த குதிரை போன்ற பிறவியை பார்த்ததுமே நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த நாட்களில் அவன் எனக்கு ஒரு நண்பனாகவே மாறிவிட்டான். நான் போய் சென்று அவனை அரவணைத்துக் கொண்டேன். And as I turned and his head, broad head was over my right shoulder, I communicated and said, I've missed you. நான் அப்படி திரும்பி பார்த்தபோது அவனுடைய தலையானது என்னுடைய இடது தோளில் இருந்தது. நான் சொன்னேன், நான் உன்னை அதிகமாய் தவறிவிடுகிறேன் என்று. Now this is communication in the spirit. It wasn't verbal, it wasn't a spoken language, it's heart to heart, it's instant communication with no miscommunication. பாருங்கள், இது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்படும் ஒரு தொடர்பு. இங்கே வார்த்தையோ வசனத்தையோ நாம் பயன்படுத்துகிறதல்ல, இருதயத்தோடு கூட இருதயம் இணைகின்ற ஒரு தொடர்பு. இங்கே புரிதல் எப்பொழுதும் தவறுதலாய் மாறுவதில்லை. So his response to me was this overwhelming sense of acceptance and love. It was a display of affection.
அதற்கு அவருடைய பிரதிபலிப்பானது அவருடைய அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருந்தது. And then I heard resounding in my spirit as a communication from this being, and he said, shortly now. பின்பு இந்த பிறவியினிடத்திலிருந்து ஒரு பிரதிபலிப்பு எனக்கு உடனடியாக உண்டானது. அதனுடைய பொருள் என்னவென்றால், வெகு சீக்கிரத்தில். Now instantly I knew what he was saying. உடனடியாக அந்த பிறவி என்ன சொல்ல வருகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். The final harvest is about to be released, and you and I as the church will be a participant in this great end time move. கடைசி அறுவடையானது வெளிப்படவிருக்கிறது. இந்த கடைசி கால பெரிதான அசைவிலே நீயும் நானும் பெரிதான ஒரு பங்கு வகிக்கப் போகிறோம் என்பதே அந்த செய்தி. It's going to incorporate the great cloud of witnesses, the angelic hosts, Jesus himself, and chariots of fire. Why chariots of fire? இந்த அசைவிலே இயேசுவும் வெள்ளை அக்கினி ரதங்களும் மேகம் போன்ற திரளான சாட்சிகளும் கடைசி கால சந்ததியருமே பங்கெடுப்பார்கள். Over the years, when I've seen chariots of fire and the Lord has communicated and spoken with me, it has the significance of the end time final catching away. எப்பொழுதெல்லாம் இந்த அக்கினி ரதத்தை கர்த்தர் என்னுடைய தரிசனங்களிலே காண்பிக்கிறாரோ, அதற்கும் கடைசி காலத்திலே நாம் எடுத்து கொள்ளப்படுவதற்கும் ஒரு நெருக்கமான சம்பந்தம் உண்டு. And so this new year we have entered into, the Hebrew new year of 5779. இந்த 5779 என்று சொல்லப்படுகிற எபிரேய புத்தாண்டுக்குள்ளே நாம் நுழைகின்ற இந்த தருவாயில், is a season where you and I make a choice to be sanctified and consecrated, set apart and become a part of the company of his burning ones. இந்த பருவத்திலே தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அவருக்காய் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கிறோம். It's a season of encounter with heaven and a positioning of ourselves in anticipation of what is about to be released. இது பரலோக சந்திப்புகளின் காலமாய் இருக்கிறது. இனி வரும் நாட்களிலே என்ன நடக்க உள்ளது என்கின்ற ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்மை வைத்துக் கொள்ளும் ஒரு சூழல். Throughout the year 2018, as we've traveled the globe ministering scripture, everywhere we have gone, we've heard the same theme, the same word of God coming out of the mouth of God's people. 2018 ஆண்டில் உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி சென்றிருந்தேனோ, இதே கருப்பொருள், இதே கர்த்தருடைய வார்த்தை தேவ ஊழியர்களின் வாயின் மூலமாக தேவ செய்தியாய் எங்கும் இதே வெளிப்பட்டு கொண்டிருந்தது. And that theme, that common expression of what the Spirit of God has been communicating, is that in the fall of 2018 in the northern hemisphere, or the spring in the southern hemisphere, a great awakening is about to be released. உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே பெரிதான ஒரு விழிப்புணர்வு உண்டாக போகிறது என்பதே இந்த கருப்பொருளின் மூலமாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். A great final harvest is about to be engaged. ஒரு பெரிதான கடைசி கால அறுவடையானது நேரிட உள்ளது. Now in my personal times in respect to that, even earlier in 2018, the Lord was communicating the same thing to me. என்னுடைய தனிப்பட்ட தியான வேலைகளிலும் 2018 முற்பகுதியிலேயும் கர்த்தர் இதே காரியத்தை எனக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். You know, the scripture teaches us that the Lord will lead us and guide us into all truth, and that his manna is fresh every day. That means revelation. கர்த்தருடைய வசனம் போதிக்கிறது, காலைதோறும் அவருடைய மன்னா புதிதாக இருக்கிறது. அது அவருடைய வெளிப்பாட்டை காண்பிக்கிறது. சகல சத்தியத்திற்கு நேராகவும் அவர் நம்மை நடத்துவார் என்றும் சொல்லுகிறது. So each day I go before the Lord and say, Father, what are you saying for today? ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்திற்குள்ளே போகும்பொழுது கேட்பின், பிதாவே, இன்றைக்கு புதிதாக என்ன சொல்ல போகிறீர்கள்? And so one morning as I did that, all of a sudden I was standing before Jesus, who was seated upon his throne in the kingdom of the heavens. ஒரு நாள் காலையில் நான் இப்படி செய்யும் பொழுது சடுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதாய் நான் கண்டேன். And over his right shoulder, which would have been my left side, I saw this vast army of angels. அவருடைய வலது தோள்பட்டைக்கு பின்பாக தேவ தூதர்களின் திரளான சேனையை நான் கண்டேன். And they were dressed in white and they had these sickles in their hands. அவர்கள் வெள்ளங்கி தரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையிலே அறுவடைக்கான ஆயுதம் இருந்தது. And then as I looked over his left shoulder was another vast company of angels. அவருக்கு இடது தோள்பட்டைக்கு பின்பாகவும் ஒரு திரளான தேவதூதர்கள் கூட்டம் இருந்தது.
And Jesus turned to that company of angels over his right shoulder with the sickles, and he said, "Now go remove the tares from the wheat." அப்பொழுது இயேசுவானவர் அவருக்கு வலது பக்கத்தில் இருந்த திரளான தேவ தூதர்களை கண்டு சொன்னார், இப்பொழுது சென்று கோதுமையும் பதரையும் பிரித்து விடுங்கள் என்றார். So I knew we were entering into a season of God removing the tares from the wheat, or the lawless, the unfaithful, the carnal, the apostate from the church. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இது கர்த்தர் ஒரு புதிய பருவ காலத்திற்குள்ளாக, அதாவது கோதுமையும் பதரையும் பிரித்தெடுக்கும் காலத்திற்குள்ளாக நடத்துகிறார் என்று. விசுவாச துரோகத்தை வெளிப்படுத்தினவர்கள் அல்லது உண்மையில்லாதவர்கள், துன்மார்க்கரை தேவன் வேறு பிரிக்கிறார். So I recognize that a mature company of believers is about to come forth. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளின் கூட்டம் இப்பொழுது எழும்ப போகிறது என்று. Free from the shackles of religion and tradition and man-made structures that have no bearing upon following God and His Word. தேவனையும் தேவனுடைய வார்த்தை பின்பற்றுவதற்கும் தடையாயிருக்கிற மதங்கள், பாரம்பரியங்கள், மனிதலாம் அமைக்கப்பட்ட முறைகளை உடைத்தெறிக்கக்கூடிய காரியங்கள். And after they had gone, I asked the Lord, "What are the angels on your left?" அவர்கள் கடந்து சென்றதும் நான் ஆண்டவரிடம் கேட்டேன், உங்களுக்கு இடது பக்கத்தில் இருக்கிற தூதர்களுடைய பணி என்ன? He said, "Those are the angels that I'm going to release at the end of the age to harvest the earth." அவர்களை நான் கடைசி காலத்திலே பூமிக்கு அனுப்பப் போகிறேன், அவர்கள் பூமியிலே தங்கள் அறுவடையை நிறைவேற்றுவார்கள். Now remember, that was earlier in 2018. பாருங்கள், இது 2018-இன் ஆரம்பத்தில். And then on September 10th, when I had that encounter on Rosh Hashanah, the Lord showed me everything was positioned and awaiting this release. பின்பு செப்டம்பர் 10ஆம் தேதி ரோஷ் அஷானா தேதி என்று கர்த்தர் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்ட பொழுது, இவைகள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, குறித்த நேரத்தில் வெளிப்படுத்துவதற்கு என்று எனக்கு உணர்த்தினார். Brothers and sisters, I can't say this with enough passion. We have to choose to follow the Lord in this hour. சகோதர சகோதரிகளே, இதை இன்னும் கூடுதலான ஒரு மனபாரத்தோடு என்னால் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். We can no longer afford to be double-minded and unstable in all of our ways. இனியும் நாம் இரு சிந்தை உள்ளவர்களாய் இரண்டு காரியங்களை பிடித்து கொண்டு இனி நடக்கலாகாது. We can no longer flirt with the world having one foot in the world system and one foot in the church or in the scripture. இனியும் நாம் உலக காரியங்களில் பிணைப்பட்டு ஒரு காலை சபைக்குள்ளும் அல்லது வார்த்தைக்குள்ளும் இன்னொரு காலை உலக முறைமைக்குள்ளும் வைக்க முடியாது. Things are going to happen very quickly now. காரியங்கள் வெகு சீக்கிரமா இனி சம்பவிக்கும். Even scripture tells us that the Lord's going to do a quick work at the end of the age and he will shorten the time, in other words the time frame in which he does this quick work, so that the elect won't be deceived and caught away. வேத வாக்கியமே சொல்லுகிறது, கர்த்தர் இந்த காரியங்களை சீக்கிரத்தில் மிக தீவிரமாய் கடைசி நாட்களிலே செய்வார், பரிசுத்தவான்கள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த காலம் குறைக்கப்படும் என்றும் வேதம் சொல்லுகிறது. The greatest hindrance you have now is that you have hung your hopes and your cares upon the things of this life. இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடைக்கற்கள் என்னவென்றால், லௌகீக காரியங்களின் மேல் உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வைத்துள்ளீர்கள். We focus on what we should eat, what we should wear, how we're going to live. என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுப்போம், எப்படி வாழப் போகிறோம் என்பதே நம்முடைய கவலை கரிசனையாய் இருக்கிறது. And Jesus himself said, "Why do you worry about all these things? Look at the sparrows, they don't toil, they don't worry, yet they have no problem feeding, being fed and being taken care of by God." இயேசு தாமே சொன்னார், "எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? வானத்து பறவைகள் பாருங்கள், அவர்கள் உழைக்கிறதும் இல்லை, நோற்கிறதும் இல்லை, அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே" என்று சொன்னார். He said, "Look at the flowers of the field. They don't toil, they don't worry about how they're going to be clothed, but God takes care of all of these things." பாருங்கள், நிலத்தின் புஷ்பங்களை பாருங்கள், அவைகளும் உழைக்கிறதும் இல்லை, நோற்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை பரமபிதா அழகாய் உடுத்து வைக்கிறாரே. And he reiterates and makes it plain that he says, "Those are valuable, but you, my people, are much more valuable. Do you not think I won't take care of you?" அவைகள் விலையேற பெற்று, ஆனாலும் அவைகளை காட்டிலும் நீங்கள் மிக விலையேற பெற்றவர்கள், இவர்களை அல்லது இவைகளை பாதுகாக்கிற தேவனாகிய நான் உன்னை பாதுகாக்க மாட்டேனா என்று கேள்வி கேட்கிறார். So stop worrying about the things of this life, whether I'm going to be a success or a failure, where I'm going to prosper or whether I'm going to barely get by. Focus your heart on the Lord.
இனியும் உலகத்தின் காரியங்கள் மேல் உங்கள் கவனம் இருக்க வேண்டாம். உலகத்திலே நான் வெற்றி பெறுவேனா வெற்றி பெற மாட்டேனா, நான் வாழ்க்கையில் செழிப்பேனா செழிக்க மாட்டேனா, இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுத்தள்ளுங்கள். இனி வரும் காலத்திற்குண்டான காரியங்கள் மேல் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். Let me say this now. You can choose to sell out to Christ now before Antichrist comes on the scene in a very strong way, or you can wait. மிக தீவிரமாய் அந்திகிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே கிறிஸ்துவுக்கென்று ஒப்புக் கொடுத்து விடலாம், அல்லது இந்த காரியம் நடக்கும் வரை காத்து கொண்டும் இருக்கலாம். And here's the danger. If you wait, you might overcome in the end. However, you will have a great, great season of difficulty and the loss of everything you have. ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களானால் அந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை மேற்கொள்ளலாம், ஆனாலும் பெரிய ஆபத்து, பெரிய இழப்பு, பெரிய உபத்திரவத்தின் வழியே நீங்கள் கடந்து வர வேண்டியிருக்கும். According to the word, if we can't even learn to walk with God as a foot soldier in good times, what makes us think that we're going to be able to keep up with the horsemen in difficult times? காலாட்களோடு நடக்கும் பொழுதே நாம் சோர்ந்து போவோமானால் குதிரை படை நம்மை எதிர்நோக்கி வரும் பொழுது நம்மால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? See, the horseman speaks of a fast, an accelerated time, a time of greater activity and a faster pace. அங்கே குதிரை வீரர்கள் அல்லது குதிரை படை என்று சொல்லும் பொழுது தீவிரமாய் வேகமாய் காரியங்கள் நடந்தே இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. We serve an awesome God. ஆச்சரியமான தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். Of God of compassion and of love. அன்பின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன். We're part of a kingdom that's not like anything in this world. இந்த உலகத்தில் உள்ள ஒன்றோடு கூட ஒப்பிட முடியாத ஒரு ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். Where when you took the vow of faith in Christ, when you accepted him into your heart, you now became part of his family. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் விசுவாச பிரமாணத்தை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். You became a part of the royal family of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜரீக வம்சத்தினுடைய அங்கமாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். It's time our allegiance and our heart and our focus turned back to that kingdom. நம்முடைய இருதயத்தின் இணக்கங்களும் விருப்பங்களும் வாஞ்சையும் முழுவதுமாக அந்த ராஜ்யத்திலே சார்ந்திருக்கட்டும். Father, I pray for your children right now. பிதாவே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். That once again, Lord, they would turn their hearts completely over to you. மறுபடியும் இவர்கள் தங்கள் இருதயங்களை முற்றிலுமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கட்டும். No more double-mindedness, no more being tossed to and fro with every wind of doctrine. இனியும் அவர்கள் எல்லா விதமான உபதேசங்களை பின்பற்றி அலசடிப்பட்டவர்களாய் இராமல், இரு மனம் உள்ளவர்களாய் இராமல், Father, I pray that you would establish them in your truth. Your word is truth. பிதாவே, இவர்களை உம்முடைய சத்தியத்திற்குள் ஸ்திரப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியமாயிருக்கிறது. And I thank you for that, Father. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. This week we choose to do all things for your glory. இந்த வாரமும் உம்முடைய நாம மகிமைக்கென்று அனைத்தையும் செய்ய தீர்மானிக்கிறோம். Amen. Amen.